இயற்கையோட இணைந்து வாழணும், இயற்கை முறையில வழிபடணும் அப்படிங்கிறப்போ அறிவியல் என்ன சொல்றதுன்னா, மனிதன் என்பது ஒரு மிருகம், மனிதனும் ஒரு மிருகம் அப்படின்றதுதான் வந்து அறிவியல் வந்து சொல்லுது. ஏன்னா இயற்கை வந்து அப்படிதான் பரிணாம வளர்ச்சி படி பார்க்கும்போது மனிதன் இப்படிதான் இவர் ஒரு அணுல இருந்துதான் வந்துட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ மனிதன் வந்துட்டு பிற்காலத்துல பார்க்கும்போது வந்து உணவுன்னு பார்க்கும்போது பாலைவனங்கள்ல வந்துட்டு அதுக்கான செடி கொடிகள் இருந்திருக்காது, பனிப்பிரதேசங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா புல் பூச்சி எதுவுமே இருந்திருக்காது. அப்போ வந்து மாமிசம் தான் அந்த மாதிரியான அப்போ வந்து அந்த மனிதன் செய்யறது வந்து பாவத்துல வந்து கணக்காகுமா, இல்லைன்னா அது சரியா தவறா, அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, இப்போ நம்ம நல்லா அருமையான கேள்வி கேட்டீங்க. இது வந்து ஏன்னா நான் பல நூல்கள் படிச்சிருக்கிறேன், பல நூல்கள் படிக்கிறது மட்டும் இல்லை அதை ஆராய்ச்சி செய்வேன். எந்த நூலாக இருந்தாலும் அதை தான் சொல்கிறார், நீ வந்து தெளிவாக படிக்கணுன்றார். தெளிவாக படித்து நம்ம அறிவுக்கிட்ட எடுத்துன்னு போனோம். இப்போ வந்து ஆண்டவன் வந்து இந்த உலகத்தை பிரம்மாண்டமாக படைச்சிருக்கிறான். நல்ல அருமையான கேள்வி கேட்டிங்க, இது மக்களுக்கு பயன்படக்கூடிய கேள்வி. இந்த பிரம்மாண்டமாக படைக்கிறதுக்கு, இந்த உயிரினங்களை படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா உணவும் படைச்சிட்டாமா, தாவர வாழ்க்கைங்க இயற்கை எல்லாத்தையும் படைச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் உயிரினங்களே படைக்கிறான். ஏன்னா நீங்கள் உயிரினங்களை படைச்சிட்டு அதை படைக்கலாம் எப்படி சாப்பிடும் அது? இப்போது அதுக்காக இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மனிதன் வந்து உயர்ந்த பிறவி. இப்போ மனித பிறவி எதுக்கு உயர்ந்த பிறவி? அவ்வையே சொல்லுது, ஏன் நான் சொன்னேன் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அவ்வை வந்து மனித பிறவி தான் உலகத்திலே மிக சிறந்த பிறவி. இது அவ்வை மட்டும் இல்லை, உலக மாமத சாக்ரடீஸும் சொல்கிறார், மேன் இஸ் த வேல்யூபிள் காட் கிஃப்டின்றார். இந்த உலகத்திலே வேல்யூவானது யாருன்னா மனிதன் தான். ஏன்னா அவனுக்கு தான் பகுத்தறிவு இருக்குது, எதுனா நல்லது கெட்டது ஆராயக்கூடாது. இப்போது ஆண்டவன் படைப்பில் மனிதனை தவிர மிச்ச எந்த ஒரு உயிரினங்கள்லாம் பாருங்கள், ட்ரெஸ் இல்லாத தான் இருக்கும். ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்குதுங்களா, இல்லை நாளைக்கு வேணும்னு எடுத்து வச்சுருக்குதுங்களா சொல்லுங்கள். அது இயற்கையோட இயற்கை தானே வாழுது. இப்போ எந்த மிருகங்களாவது டாக்டர்கிட்ட போகுது போயிருக்குதா? அப்போ மனிதன் மட்டும் ஏன் அந்த மாதிரினா, அவன் வாழ்வில் அவனாக தான் மாற்றிக்கிறான். அப்போ எல்லாம் வாழ்வில் அவன் மாற்றும் போது என்ன, அதுக்கு தகுந்த எல்லா துன்பமும் அனுப்பி வச்சு தான் ஆகும். அப்போ ஆண்டவன் சொல்கிறார், இயற்கையாகவே எல்லாமே படைச்சிருக்கும் போது நீ இயற்கையை தழுவி வாழ்ந்தினா உனக்கு எந்த நோயும் வராது. அவனுக்கு இப்போ ஒரு அறிவு இருக்குதுன்னா அந்த அறிவு அறிவுக்கு பக்கத்தில் வீடை கட்டி நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், தண்ணி வந்து நம்ம விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நிலமை இருக்குது. அப்போ ஏன் காரணம்னா, அந்த தண்ணியை இப்போ வாங்கி குடிக்கிறீங்களே கேன் தண்ணி, அது என்னன்னா கெமிக்கல் தான். ஏன் காரணம்னா அதில் பூச்சி எல்லாம் கிளியர் பண்ணுறான், அப்போ வந்து அங்கே சத்து போயிடுது அங்கே. அப்போ நீங்கள் இயற்கையாக ஒரு போர் போட்டு நீங்கள் அதுலேருந்து எடுத்து வடிகட்டி குடிச்சு பாருங்கள், அதில் நல்ல ஒரு சத்தான ஒரு தண்ணியாக இருக்கும். அதுலேயும் இன்னும் வந்து அருவியில் வருது பாருங்கள், அது இன்னும் அருமையான தண்ணி. அதுலேயும் இன்னும் நீங்கள் மழை தண்ணியை டைரெக்டாக பிடிச்சி குச்சின்னா அது இன்னும் அதிகமான சத்து. அப்போ இதெல்லாம் வந்து அவன் பின்பற்றவே இல்லை இவங்க. இப்போ எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு ஆண்டவன் வந்து, எல்லாமே இது பண்ணார். வந்த ஞானிகை அனுபவிச்சிருக்கிறாங்க எல்லா விஷயத்தையும். இப்போ வள்ளலார் இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 6000 பாடல் எழுதுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நித்திய கர்மத்தை எழுதுறாரு, நித்திய கர்ம ஒழுக்கம்னு எழுதுறாரு. அப்போ நித்திய கர்ம ஒழுக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் இப்படி தான் வாழணுன்றதுக்கு எழுதுறாரு. எப்படி வாழணும்? ஒரு மனிதன் காலையில் எழுந்துட்டா அவன் இந்த மாதிரிலாம் காலை கடனை முடிக்கணும், இந்தந்த உணவை சாப்பிட்ணும், இந்தந்த ஆகாரத்தை சாப்பிட்ணும், இந்த மாதிரி தூங்கணும், எல்லாத்தையும் எழுதுறாரு. அதுக்கு தான் நித்திய கர்மம் எழுதுறார். அதே மாதிரி ஞான சரி எழுதுறாரு. ஒரு மனிதன் ஞானம்னா அறிவு, சரி என்ன இந்த உடம்பு, இந்த அறிவை கொண்டு தான் இந்த உடம்பை நீ காப்பாற்றிக்கணுன்றதுக்காக தான் ஞான சரி எழுதுறாரு. 28 பாடல் எழுதுறாரு. அது பெரிய சப்ஜெக்ட், அது போடணும்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசலாம் அதை பற்றி. அப்போ அந்த ஞான சரி எழுதுறாரு. ஞானம்னா அறிவு, சரியான உடம்பு, இந்த அறிவை வைத்து தான் உன் உடம்பு நீ காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது எழுதுறாரு. மறுமுறை கண்டவாசகம் எழுதுறாரு. அதில் வந்து 43 அதிகாரம் கொடுக்குறாரு ஒரு மனிதன் எப்படி வாழணும். அது சொல்கிறாரு, நல்ல ஒரு மனிதை நடுங்க செய்தேனோ, நட்டாட்டில் கையை நழுவ விட்டனோ, வலிய வழக்கிட்டு மானங்க எடுத்தனோ இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 43 அதிகாரத்தை சொல்லி நல்லோர் அதோ என்ன பாவம் செய்தனோ என்னதென்றாரியன்னு சொல்லிட்டு பாடலாம் பாடுறார். அப்போ இதெல்லாம் எதுக்காக பாடுறாங்க, எதுக்காகனா தன்னுடைய அனுபவத்தை பாடுறாங்க. இப்போ நல்லவங்களை போய் அவங்களை துன்புறுத்தக்கூடாது, அவங்கள மதிப்பாக கட்டாத மாதிரி பேசக்கூடாது, அது பாவத்தில் ஆகிடும். அப்போ நல்லவங்களுக்கு என்ன பண்ணணும், மரியாதை கொடுத்து மரியாதை பேசணும், இது அறிவு. அப்போ அவனா நல்ல பொருளப்பான ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் தான் நம்மளை என்ன பண்ணும், காப்பாற்றும். அப்போ அதான் சொல்கிறார், ஒருத்தன் உயர்வுக்கு முதல் படியே ஒருவரை ஒருவர் மதித்து கொண்டு அப்போ வணக்கம் பண்ணும். அப்போ வணக்கம் பண்ணும், அவர் வணக்கம் பண்ணுறாரோ நம்ம வணக்கம் பண்ணணும், அதுதான் மரியாதை. அப்போ அதுக்கும் ஒரு குரல் சொல்கிறார், வணக்கம் பண்ணுறதுக்கு சில பேர் என்ன பண்ணால் தலையாட்டுவான். அதை தான் சொல்கிறார், அறம்போல் அறிவு கூர்மையாகலும் மக்கள் பண்பில்லாதவன் மரம் சொல்கிறார் வள்ளுவர். அறிவு, நீ என்ன தான் படித்து பெரிய ஆளாக இருந்தால் கூட ஒருத்தவனை கையெழுத்து கும்பிட்டானா நீயே கையெழுத்து கும்பிட்டா அதான் மரியாதை. அதை விட்டு சில பேர் தலையாட்டுவான், அது மாதிரிலாம் ஆட்டக்கூடாது, அது மரியாதையே இல்லை அப்படின்றதுக்கு எல்லாத்தையும் வாழ்வில் பற்றி அற்புதமாக எழுதிட்டாங்க வள்ளுவர், வள்ளலார், எல்லா ஞானிங்க வந்தவங்க எல்லாருமே எழுதிக்கிறாங்க.
இந்த சிறப்பாக வாழறதுக்கு என்னன்னா, இப்போ நம்ம இயற்கை சார்ந்து தான் வாழணும், அதில் அறிவுபூர்வமாக வாழணும். இப்போ மிருகங்கள்லாம் வந்து இப்போ ஒரு கொசு இருக்குதுன்னு வச்சிங்களா, அது பல்லி சாப்பிடாது, அதான் பல்லியை வந்து கொசு வந்து பல்லி சாப்பிட்றோம், அப்போ அந்த பல்லியை வந்து பாம்பு சாப்பிடும், அது வந்து அது வேற. ஆனால் மனிதன் வந்து உயர்வான பிறவி, இப்போ நம்ம அதெல்லாம் போய் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தான் எல்லாமே கொடுத்துருக்குறாரு இயற்கையாக, நமக்கு எதுவுமே படைக்கலைன்னா. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அவங்க சொல்கிறாங்க முல்லை இது மாதிரிலாம் சொல்லுவாங்க, நாலு இது சார்ந்து வாழ்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அது நாலு சார்ந்த சார்ந்த இவெல்லாம் வந்து தன்னுடைய அறிவை வந்து இது பண்ணி விருத்தி பண்ணுறது. நீ எங்கே வாழ்ந்தினாலும் மனிதன் எப்படி வாழணும்னு ஒரு முறை இருக்குதுல்ல, ஒரு உயிரை கொள்றது வந்து எங்கே சார்ந்து வந்தாலும் அதுக்காக உயிரை கொள்ளலாமா? சரி, அப்போ நம்ம ஒரு மனிதன் உயிரை கொண்டனா அப்போ நம்ம சிங்கம் புலியில் போய் அடித்து சாப்பிட வேண்டியதானே? இப்போ ஆடை வந்து வெட்டி சாப்பிட்ற அது பாவனம் தானே வெட்டியதப்பா, அப்போ ஒரு சிங்கம் புலியை கொண்டாலும் வெட்டி சாப்பிட முடியுமான்னு முடிய முடியாது, காரணம் அது உன்ன கொண்டுடும் பயம் இருக்குதுல்ல. அப்போ அதே மாதிரி அந்த உயிர் இறக்கம் இருக்கணும் இங்கே, அப்போ அதுவும் நம்ம உயிர், அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்ற அந்த இறக்கம் இருக்கணும், அந்த பண்பு இருக்கணும், அந்த பணிவு இருக்கணும். அது இல்லைன்னா மனிதனா பிறந்த பிரயோஜனம் இல்லையா? நீ உயர்வான பிறவி எடுத்து என்ன பிரயோஜனம்? இப்போ இது அறியாமல் அப்போ இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது இங்கே, ஒரு பெரிய வரலாறு, ஏன்னா வரலாறை படித்தோம். என்ன காரணம் அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே இப்போ இங்கே இந்தியாவில் வந்து எல்லாருமே சைவமாக இருந்துருக்கிறாங்க. எப்போ இருந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர் மன்னர் வந்தார் இங்கே, அவர் வந்து கஜினி முகமதுன்னு, அவர் தான் இந்தியாவை வந்து போர் தொடர்ந்து கிட்டத்தட்ட 17 முறை போர் தொடர்ந்து தோற்று 18வது முறை ஜெயித்தார். அப்போது அவர் வந்து கிட்டத்தட்ட இஸ்லாமியர், அவர் அவர் வந்து இங்கே இந்தியாவை கைப்பற்றி வாழ்ந்தார். அவர் வந்து கிட்டத்தட்ட 650 வருஷம் கிட்டத்தட்ட ஆள்றாங்க. ஆண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், பிரிட்டிஷ் வருவான், பிரிட்டிஷ் ஏகாதிபதி வந்து அவன் பண்ணுறான், அவன் வந்து என்ன பண்ணுறான், அவங்கள எல்லாம் சண்டை போட்டு ஜெயிச்சு அவன் கிட்டத்தட்ட 198 வருஷம் 200 வருஷம் வாழ்கிறான். அப்போ அவன் ஆடுறான். இப்போ அவங்களோட கலாச்சாரத்தை வந்து இங்கே திணிச்சுட்டாங்க. இப்போ ஏன்னா அவங்களோட கலாச்சாரம்லாம் பார்த்தீங்கன்னா மாமிச உணவு இந்த மாதிரியெல்லாம், இப்போ நீங்கள் பேண்ட் போட்டுன்னு இருக்கிறது காரணம் அவன்தான். இப்போ நம்ம தமிழ் பண்பாடு பிரகாரம் பார்த்தீங்கன்னா வேஷ்டி கட்டணும், இதெல்லாம் முறை இருக்குது. இப்போ இந்த ஆடையை பற்றி கூட நான் எதுவும் பேச வரல, உணவை பற்றியும் ஒழுக்கத்தை பற்றியும் அன்பு பற்றியும் கருணை பற்றி தான் நான் பேச வரேன். அதே மாதிரி வேற்றுமையும் பேச வரல நான், ஏன்னா அவங்க வந்தாங்க முறையாக ஆண்டாங்க அவங்கவுங்க போயிட்டாங்க அது வேற கதை. ஆனால் இன்றைக்கி நம்ம நாடு எங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது. அப்போ இந்திய மக்கள் என்ன பண்ணோம், எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து வாழ்ந்து நம்ம சுபிட்சமாக இருக்கணும், அதான உண்மை. அது ஏன் இல்லைன்றது தான் இப்போ என்னுடைய மெயின் கருத்து ஆராய்ச்சி. இப்போ அவனா நானா எல்லாரும் மனிதர் தானே, ஏன் என் ஒற்றுமையாக இருந்தால் என்ன? இப்போ அதுதான் இப்போ என்னுடைய கேள்வி. ஒற்றுமை ஆகிறதுக்கு பல வழிகள் எல்லாருமே சொல்லிட்டு போய்க்கிறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் நம்ம ஒற்றுமையாக இருக்கலாமே, அன்போடு இருக்கலாமே, அதுதானே நம்மளுடைய இது. இப்போ அந்த அதுக்கு தான் என்னன்னா வரலாறு படிக்கணும். அதுக்கப்புறம் தான் காந்தி என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷ்கிட்ட வந்து அகிம்சை முறையில் வந்து சுதந்திரத்தை சுதந்திரத்தை வாங்குறார். அப்போ அதை தான் மவுண்ட் பேட்டன் தான் கொடுக்குறாங்க. அதை வாங்கி அதே காந்தி வந்து இன்னைக்கு வாங்கி சுதந்திரத்தை கையில் கொடுத்த இந்திய மக்களுக்கு பாடுபட்டு நிறைய பேர் பாடுபட்டுக்கிறாங்க கூட, காந்திஜி கூட. அப்போ எல்லாரும் தான் சேர்ந்து வாங்குறாங்க, வாங்கியிருக்கிறாங்க. அப்போ என்ன அங்கே நடக்குது அப்படின்னா, அதே காந்தியா இந்தியாவில் இருக்கிறவங்க சொல்கிறான். அப்போ என்ன காரணம், அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தப்பான வார்த்தையானா இல்லவே இல்லை, கரெக்டான வார்த்தை தான் சொல்லிக்கிறாரு. அது ஒரு சில பேருக்கு அது பிடிக்கல. அப்போ பிடிக்காதனால என்னாவோ அங்கே வந்து அவ்வளோ பெரிய மகாத்மா காந்தியை வந்து சுட்டு கொள்றாங்க. அப்போ சுட்டு கொல்லும் போது என்ன அங்கே நடக்குது அப்படின்னா, அப்போ அந்த பிரிட்டிஷ்காரன் அவன் அங்கே வந்து போகிறான், மனித உருவில உள்ள ஒரு மகான் மனிதன் ஒரு தெய்வத்தை நீங்கள் சுட்டு கொண்டுட்டீங்கடா அப்படின்னு அந்த வெள்ளக்காரன் அன்னைக்கு அன்னைக்கு மெசேஜ் போகும்போது அங்கேருந்து தகவல் வருது எங்களுக்கு. நான் நினச்சா ஒரு நான் ஒரு செகண்டில் அவனை சுட்டு கொண்டுட்டு இருப்பேனே காந்தியை, ஆனால் அவர் மனித உருவில் தெய்வம், அவருடைய வார்த்தை அவருடைய சொல்லுதான் எங்களை மாற்றி அப்பேற்பட்ட ஒரு பெரிய அரசாட்சி பிரிட்டிஷ் ஏகாதிபதி நினச்சிருந்தா எல்லாரையும் சொல்லிட்டு. அவர் சொல்கிறாரு, நீ இந்த நாட்டில் நாங்கள் வந்து கேட்குறாரு, எப்படி கேட்குறாருன்னா, எங்கள் நாட்டை எங்ககிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டு போயிடுங்கன்னு கேட்குறாரு. யார்? பிரிட்டிஷ்கிட்ட கேட்குறாரு காந்தி. அப்போ கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் முறையாக தான் வந்திருக்கிறோம், ஒரு நாட்டை எப்படி வந்து கைப்பற்றணும், சண்டை போட்டு தான் ஜெயிச்சு கைப்பற்றிருக்கிறோம், அப்படி இருக்கும்போது நீ எப்படி இதை கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நீங்கள் வந்து அப்படி நீங்கள் ஆளுங்க, நான் வானான்னு சொல்லலை, ஆனால் உங்கள் சட்டத்திட்டத்துக்கு இங்கே ஆளாது, ஏன்னா இது கலாச்சாரமான நாடு, இது கருணை உள்ள நாடு, இந்த நாட்டில் வந்து உங்களுடைய கலாச்சாரத்தையும் அதையும் நீங்கள் திணிச்சிங்கன்னா இது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால தான் நீங்கள் எங்கள் நாட்டை என்கிட்ட குத்துருங்க நான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அன்போடு கருணையோடு அவருக்கு புரிய வைக்கிறார். இப்போ மக்கள் புரியா, இப்போ எல்லா மக்களுமே பாருங்கள், இப்போ மாமிச உணவு சாப்பிட்றவங்களை வந்து நாங்கள் கெட்டவனு சொல்ல, அவங்க வந்து அறியாமையில் தான் சாப்பிட்றாங்க. இப்போ என்ன காரணம்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து மாமிச உணவு சாப்பிட்ற இடத்துல பிறக்குதுன்னு வைங்களேன், அப்போ அது என்ன, அந்த அப்பா அம்மாவை சாப்பிட்டது அதே அந்த குழந்தைங்களுக்கு குத்து வளர்க்குறாங்க, அதனால தான் நான் சாப்பிட்டதில்லைன்னு அதையும் சாப்பிட போதேன். இப்போ அதே ஒரு பிராமணர் வீட்டில் போய் ஒரு குழந்தை பிறகுதுன்னா அது சைவ உணவை சாப்பிட்டு தான் வளருது, அதையும் சாப்பிட போது
அதே மாதிரி நார்த் இந்தியன்களாக இருக்கிறாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா சைவ உணவு தான் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி நான் வந்து ஆராய்ச்சி பண்ணுறேன், எப்படின்னா இந்த உலகத்தில் பலதரப்பு மக்களை நான் பார்க்குறேன். அப்போ இன்றைக்கி சுபிட்சமாக இருக்கக்கூடிய ஆள், நிம்மதியாக நேர்மையாக நியாயமாக எல்லா வகையிலையும் இருக்கக்கூடிய ரெண்டே ஆள் தான் நான் பார்த்தேன். அதாவது வள்ளலாருக்கு முடிய முன்னாடி நான் பார்க்கும்போது ரெண்டு ஆளை தான் நான் பார்க்குறேன். அவங்க நல்லா வாழறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர், ரொம்ப அற்புதமாக படிப்பில் எடுப்பில் யார் பேச்சும் யார் சண்டைக்கும் போக மாட்டாங்க, நல்லா வாழறாங்க. அப்போ அவங்க நல்லா வாழ்வில் தெரிஞ்சுன்னு வாழறாங்க, எந்த இதுக்கும் போக மாட்டாங்க. ஆனால் ஒரு சில சமுதாயம் பிராமணனை வந்து தப்பாக பேசுவாங்க. அப்போ ஏன் காரணம், அந்த அவர் அந்த வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் அவங்க தப்பாக பேசுகிறாங்க. அவன் யாருமே இது வரைக்கும் தொந்தரவு பண்ணதில்லை. அப்போ அந்த பிராமணர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா தானே வாழறாங்க, சைவ உணவு தானே சாப்பிட்றாங்க, அவங்க குழந்தைங்கலாம் நல்லா படிச்சுட்டு பெரிய உத்தியோகத்தில் தானே இருக்கிறாங்க. அப்போ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் அவங்களும் சைவ உணவு தான் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறையிலையும் அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க. அது வியாபார துறையாக இருக்க எதுவாக இருந்தாலும் நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்னா, நீ உணவை வச்சு தான் உன்னுடைய அறிவு வேலை செய்யும், அந்த அறிவை வச்சு தான் உன்னுடைய தன்மை எல்லாமே புத்தி எல்லாமே வேலை செய்யும். அப்போ அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, அதை பார்த்து நம்ம மாறக்கூடாதா அப்படின்ட்டு தான் என்னுடைய கருத்து. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வள்ளலார்கிட்ட வரேன். வள்ளலார்கிட்ட வரும்போது இவங்களும் எல்லாருமே சைவமாகறாங்க. சைவமாகறவங்க பார்த்து பார்த்திங்கன்னா வள்ளலாரில் எல்லாருமே சுபிட்சமாக நல்லா இருக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி இந்த கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா வள்ளலாரில் இருக்கிற பெரிய பெரிய சன்மார்க்க சங்கம் தான் வந்து அன்னதானம் பண்ணுச்சு. நீங்கள் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மீடியாலெலாம் பார்த்துருப்பீங்க. அப்போ ஏன் இப்போ இவ்வளோ பேர் எல்லாரும் வீட்டில் தான் இருந்தாங்க, ஆனால் அவங்க தான் சேவை பண்ணாங்க. அப்போ என்ன காரணம்னா, இந்த உயிர்கள்லாம் பசியோடு வாழ்ந்த ஐயா வந்து தர்மசாலை ஆரம்பிச்சிருக்கிறார். எப்போ கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வடலூரில் அவர் ஏற்றி வச்ச அடுப்பு இன்னும் எரிஞ்சுன்னு இருந்தது 200. அதுதான் சாதனை, அதுதான் வள்ளுவர் சொன்னார். அந்த புகழை பற்றி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தோன்றினும் தோன்றுக புகழோடு தோன்றுக அடுத்தலாம் தோன்றாங்க, அந்த மாதிரி ஒரு புகழை வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சாதிச்சிருக்கிறார். அப்போ இதுதான் ஒரு நன்மையான இது. அப்போ அது போல் நம்ம சாதனை படைக்கணும், அதுதானே வாழ்வில். அப்போ நம்ம அந்த வாழ்வில் தெரிஞ்சிக்காமல் நம்ம என்ன வாழ்ந்துன்னா பிரயோஜனம், அதுதான் என்னுடைய கேள்வி. மற்றபடி நம்ம வந்து மாமிசம் சாப்பிட்றவங்க கெட்டவங்க அவங்க எனக்கு விரோதின்னு நான் சொல்ல வரல. நீங்களும் நல்லா வாங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க, படிங்க, பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் வாங்க, அன்பில் கருணையில் இறக்கத்தில் எல்லாத்துலையும் வாங்கன்றதான் என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன். கடவுள் கடவுள் இருக்கிறாரா இல்லைங்கன்னு கேட்குறீங்களா, ரொம்ப அற்புதமான கேள்வி. இது கடவுளை பற்றி தெரியாதவங்களுக்கும் இது தெரிஞ்சிங்கன்னா, இப்போ கடவுள்னா என்னன்னு நினச்சின்னு நீங்கள் அது சொல்லுங்கள், இருக்கிறாரு இல்லையான்னு போவோம் ஆ அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா இல்லை எப்படி? அற்புதம். அதாவது கடை உள் அப்படின்னா நமக்குள்ளே தான் ஆண்டவன் இருக்கிறான். அப்போ அந்த கடவுள் எப்படி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவர் வந்து உயிராக இருக்கிறார். எப்படி நமக்கு? ஆமாம், இப்போ இந்த உயிர் இல்லைன்னா உடம்பு இயங்குமா? இந்த உயிர் இல்லைன்னா மனசு இயங்குமா? ஆ சொல்லுங்க. இல்லை இந்த உயிர் இல்லைன்னா அறிவு செயல்படுமா, ஏதாவது இயங்குமா? அப்போ அந்த உயிரை தான் கடவுள்னு சொல்லலாம். அப்போ எப்படி அதை கடவுள்னா, அந்த உயிர் உள்ள உடம்பு எப்படி இருக்கணும்னா, அது அன்போடு இருக்கணும், அது கருணையோடு இருக்கணும், அது தயவோடு இருக்கணும், பண்போடு இருக்கணும். அந்த உயிர் உள்ள உடம்பு மற்ற உயிருக்கு எந்த விதமான தீங்கு செய்யக்கூடாது. அப்படி தீங்கு செய்துன்னா அப்போ தான் சொல்லுவாங்களா, ஏன்பா உனக்கு மனசாட்சி இருக்குதாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த மனசாட்சி தான் கடவுளே, அந்த கடவுள் தான் உயிரே, இதுதான் உண்மை. ஆனால் நிறைய பேர் நான் நினச்சிக்கிறேன் கடவுள்னா வேறு ஏதோ நினச்சின்னுக்கிறான். இப்போ வந்து ஒரு அற்புதமான திரைப்படம் எடுத்தாங்க, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இவர் இது கமலஹாசன். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை எடுத்துன்னு வருவாங்க. சிலை எடுத்துன்னு வரும்போது இப்போதாவது நீ நம்புறேலா கடவுள் இருக்கிறதுன்னு. அப்போ கமல் சொல்வார், கடவுள் இருக்கணும்னு தானே நான் சொல்கிறேன், இருக்கக்கூடாது நான் சொல்கிறேன் அப்படின்னு. அதான் அந்த அர்த்தம், அதான் தானே கடவுள்னா, அந்த கடவுள் உள்ளே இருக்கணும் அப்படின்றாரு. நீ வந்து ஏதோ ஒரு இதை வச்சு நீ கடவுள் நினச்சிட்டு இருந்தான் கரெக்டாங்களா இல்லையா? அப்போ கடவுள் எதுனா நமக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் யாருன்னா உயிர், அந்த உயிரை நீ நினை. அந்த உயிர் இருந்துனா தான் இனி எல்லாத்தையுமே இயக்கும், சிந்திக்கிறது, செயல்படுறது, சாப்பிட்றது, வேலை செய்கிறது எல்லாமே. நமக்குள்ளே இருக்கிற உயிர் தான் கடவுள். இந்த உயிரை தான் என்ன பண்ணுறான் பெரிய பெரிய ஞானிலாம், சிவம்னு சொல்கிறான். இவன் நினச்சிங்கன்னா சிவன் தான், நம்ம சிவன் கோயில் இருக்கிறதுல சிவன் தான், சிவன் தான். அது சிவம் இல்லை, அது சிவம் இல்லை, அது என்னன்னா லிங்கம். அப்போ லிங்கம் எப்படி வந்தது அப்படின்றதுக்கு பொருள் இருக்குதுங்க. லிங்கம் அதுக்கு அது பெரிய சப்ஜெக்ட், அது உள்ளே போனோம்னா அப்போ லிங்கம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ அங்கே சிவன் கோயிலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் கோயிலை உருவாக்குறோம். எப்படி? அப்போ ஒரு மனிதன் உருவாக்கின கோயில் வந்து எதுக்காக கோயிலுக்குள் உருவாச்சு அப்படின்னா, மனிதன் வந்து பக்குவ நிலை அடையணுன்றதுக்காக தான் கோவிலை உருவாக்கியிருக்காங்க.
ஆனால் அதை என்ன பண்ணுறான், சில பேர் அறியாமையாக மாற்றிடுறான். அதே நேரத்தில் அந்த கோவிலில் என்னெல்லாம் நடந்துருக்குதுன்றதை பார்க்கணும். இப்போ கோவில் இருக்குதுன்னு வச்சிங்களா, ஒரு அந்த இடத்துல ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருப்பான், எவ்வளோ இருப்பானா, அந்த பிரசாதம் சொல்லிட்டு கை நீட்டி வாங்குவான். ஆனால் அதே பிரசாதம் அதே பொங்கலை எடுத்துனு ஒரு பிச்சைக்காரன் ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறான்னு வச்சுங்க, தான்ப்பா வாப்பா சாப்பிட்னா வாங்குவானா ஒரு பணக்காரன் காரை விட்டு இறங்கி. இதுவும் அதுவும் ஒன்று தாங்க. இதை நான் அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதே தட்டில் எடுத்துட்டு வந்து அந்த பிச்சைக்காரன் இந்தாங்க பிரசாதம் சொல்லிட்டு போய் கொடுக்க சொல்கிறேன், யாருனா வாங்கி காரை விட்டு இறங்கி வாங்கி சாப்பிடுவானா? ஆனால் அதே பொங்கல் அங்கே கோயில் ஆண்டு நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, நீ கொடுக்கும் போது கையெழுந்துவான், ஆனால் அது பிரசாதம். அதுக்கும் பொருள் இருக்குது. பிரசாதம் அதுனா பிறர் சாதம், அது பிறர் சாதம், அதுதான் பிரசாதம் ஆகிடும். அந்த பிறர் சாதம் தான் நாளோடையில் பிரசாதம் பிரசாதம் ஆயிடுச்சு. இப்போ பூ இருந்த வள்ளின்னு ஒரு ஊர் இருந்தது, அதை பூந்தமல்லின்னு சொல்கிறாங்க. அமந்தகரைன்ற ஒரு ஊர் இருந்தது, அஞ்சுகரன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நாளடையில் பழக்கத்தில் மாறின வார்த்தை. அப்போ அந்த அங்கே கோவிலில் கொடுக்கும்போது அது பிரசாதமாக மாறிடு. உயிர் தான் கடவுள், இதுதான் உண்மை. எல்லா ஞானும் சொல்கிறான். யார் படிச்சாருன்றீங்க? இப்ப நம்ம வந்து ரொம்ப நீங்க அருமையான கேள்வி கேக்குறீங்க. இதை நம்ம அறிவு கிட்டதான் கேட்கணும். எப்படி கேட்கணும்னா, நம்ம அறிவால ஒரு ஒரு விஷயத்த சிந்திக்கணும். இப்ப நம்ம வந்து படிக்கிறோம், படிக்கும்போது அதுல எப்படி நல்லது கெட்டது நம்ம ஆராய்ச்சி பண்ணி படிக்கும்போது அதுக்கு தான் வந்து பலன் கிடைக்கும். நம்ம ஏதோ போனோம் வந்தோம் படிப்போம்னா, அது போல நம்ம வந்து சிந்திக்கணும். இந்த உலகம் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்றத நம்ம ரொம்ப அப்படி சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படியே இப்போ எப்படி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாடியில் போய் எப்படி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. அந்த பிரம்மாண்டமான வானத்தை பாருங்க. சரி, இப்போ பிரம்மாண்டமான வானத்தை பார்க்கும்போது அதை நம்ம படித்தோமா? அப்போ யார் படிச்சு, மனிதன் படித்தது அது. சரி, அப்படியே போய் பாருங்க, இரவு நேரத்தில் சந்திரன் வருது. அப்போ சந்திரனை நம்ம படித்தோமா? அப்போ யார் படிச்சிருப்பாங்க? அப்படியே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ சூரியன் வருது. அப்போ சூரியன் வரும்போது பாருங்க, அது எவ்வளோ, இப்போ இந்த கரண்ட்டில் எவ்வளோ லைட்டு இருந்தாலும் மனுஷன் அறிவியல் இறைவன் கண்டுபிடிச்சான். சூரியன் மாதிரி ஒரு பல்பை கண்டுபிடிக்க முடியுமா அவனாலா, மனிதனாலா? அப்போ அது வந்து எப்படி வந்துக்குது, அவ்வளோ பெரிய ஒரு வெளிச்சத்தை ஒரு சூரியனை உருவாக்கி இருக்கிறாங்க, அப்போ யார் கண்டுபிடிச்சிருப்பாரு? இதை தான் நம்மளால இந்த மனிதனால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இவனுக்கு சிற்றறிவு. இதே மனிதனாக பிறந்தவங்க இருக்கிறாங்க, அவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை தூதராக வந்தாங்க. அப்போ இந்த இறை தூதர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு அதிகம், அது ஆண்டவனே படைக்கிறோம். அப்போ அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா, நபிகள் நாயகம், இவங்கெல்லாம் வந்து அறிவை போதிக்கிறாங்க. நம்ம எப்படி வாழணுன்றதை போதிக்கிறாங்க. அதே போல் வள்ளுவர் இந்த வாழ்வியலை பற்றி அவ்வளோ அற்புதமாக எழுதுறாரு. ஒரு மனித வாழ்வியலை வந்து அவ்வளோ அற்புதமாக எழுதுவார். அதில் 133 அதிகாரம், 1330 குறள் எழுதுறார். அப்போ அதில் அறம் பொருள் இன்பன்னு மூணாக பிரிக்கிறார். அப்போ அதில் கடவுள் வாழ்க்கை, இல்வாழ்க்கை, மக்கள் பெரு, அரசியல், இந்த மாதிரி பல விஷயத்தை எழுதினே வர்றாரு குறளை. அப்போ ஏன் அதெல்லாம் அவ்வளோ எழுதுறாரு? காரணம்னா, ஆண்டவன் அவங்களுக்கு வந்து அறிவு கொடுக்குறான், சிந்திக்கக்கூடிய அறிவு. அவங்கள சிந்திக்கிறாங்க போய், நாம் யார், நாம் எதுக்காக பிறந்துருக்குறோம், எதுக்காக வளர்கிறோம், எதுக்காக வாழ்ந்துக்கிறோன்னு சிந்திக்கிறாங்க. நம்ம சிந்தனை வரும்போது தான் அவங்களுக்கு அறிவே தொடங்கும். இப்போ இங்கே எல்லாரும் என்ன பண்ணுறான், காலையில் எழுந்தவொடனே சாப்பிட்றான், ஓடுறான், திருப்பி மறுநாள் தூங்குறான், திருப்பி எழுந்துக்கிறான், திருப்பி வரான், இதே ரொட்டேஷன் தான் ஆயினுக்கிறான். இவன் நம்ம வந்து யாருக்காக பிறந்துக்கிறோன்னு எவனா சிந்திச்சானா? அப்படி ஒரு கால் சிந்திக்கும் போது தான் அவனுடைய வாழ்விலே மாறும். இறைவன் இல்லை, இறைவன்றதுக்கு பொருள் வேற. இப்போ இறைவன் சொல்றது, இறைவன்னா என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒன்று வரான், நீங்கள் அருமையான கேள்வி. இது மக்களுக்கு பயன்படக்கூடிய கேள்வி தான். இப்போ கடவுள்ன்றதுக்கு சொல்லிட்டேன், கடவுள்னா யாருன்னு சொல்லிட்டேன். கடவுள்னா மனசாட்சின்னு சொல்லலாம், உயிர்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லிக்கலாம், அதான் கடவுள். அப்படி இது இருந்தால் தானே அதெல்லாம் ஏங்கும். அதுக்காக இப்போ இறைவன் சொன்னால், இறைன்னா ஆகாரம் தான் இறை. அப்போ இறை ஆகாரம்னா ஏன் அதை இறைவன் வச்சான் அப்படின்னா, எந்த உயிருமே அந்த உணவு இல்லாத உயிர் வாழ முடியுமா? அதனால தான் அதை இறைவன் சொல்லிட்டான். அந்த பெரிய லெவலில் வச்சிட்டான். அப்போ அந்த பொருளுக்குள்ளவே அந்த விளக்கம் இருக்குது. இறை அவன், இறையே அவனாக இருக்கிறான் அப்படின்ற. அதனால் இறைவனுக்கு சம்மா அந்த உணவை வந்து சாப்பிட்ணும், அதை இறைக்கக்கூடாது, அதை வீணாக்கக்கூடாது, அதை மதிக்கணும் அப்படின்றதுக்காக தான்
அதை வள்ளுவர் வாழ்வில் வாழ்ந்திருக்கிறார். அவர் சாப்பிட்டார்னா ஒரு சோறு கூட இழைக்காமல் சாப்பிடுவார். அப்போ அந்த மாதிரி வாழ்ந்திருக்கிறார், மதிப்பு கொடுத்துக்கிறார். ஏன்னா அது அவ்வளோ அற்புதமானது, அது இல்லைனா உயிரை வாழ முடியாது. எந்த உயிரும் உணவு இல்லாத எந்த உயிரினா வாழ முடியுமானா? வாழ முடியாது. அப்போ அந்த உயிருக்கு அந்த இறைக்கு மதிப்பு கொடுக்கணும். அதான் இறை. இறைனா ஆகாரம். இப்போ போய் காக்காவுக்கு கொஞ்சம் போய் இறை வச்சுட்டு வாப்பான்றாங்க, அதான் இறைனா ஆகாரம். அப்போ இறை அவனாக இருக்கிறான், உணவும் அவனாக இருக்கிறான். இதுதான் உண்மை. ஞானிங்க எல்லாமே பாடுறாங்க. அவர் என்ன சொல்கிறான்? ஞானி எல்லாத்தையும் சொல்கிறார். என்னன்னா, இந்த உயிர் அவனாக இருக்கிற, இந்த உடல் அவனாக இருக்கிற, இந்த பிரபஞ்சம் அவனாக இருக்கிற. அதை தான் வள்ளலார். இப்போ இவங்க வந்த ஞானிகள்லாம் பல பாடல் பாடிட்டு போயிட்டாங்க, ஆண்டவன் இப்படி அப்படின்னு வரைஞ்சி போனான். வள்ளலார் மட்டும் தான் அற்புதமாக வராது. என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவனை பெரிய நிலையில் எடுத்துன்னு போய் வைக்கிறார். எப்படின்னா, அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதின்ற. அப்போ இந்த பிரபஞ்சத்தை படைச்ச நாயகன், அந்த அந்த பிரபஞ்ச படைச்சார்ல, அவர் எப்படி இருக்கிறாருன்னா, அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறார் அப்படின்ற. அந்த ஜோதியாக இருக்கிறவரை தனிப்பெரும் கருணையாக எல்லா உயிருக்குள்ளும் இருக்கிறாருன்றார். இப்போ மனித உயிருக்குள்ள கூட அவர் எப்படின்றாரு, உயிராக தான் இருக்கிறாருன்றார். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே விளங்கி அருட்பெரும் சிவம் என்றார். சிவம்னா உயிர்ன்றார். அப்புறம் இன்னொரு பாடலாம் சொல்கிறார், எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே விளங்கி அருட்பெரும் சிவம். கொல்லா நெறிய குருவருள் நெறியன பல்கால எனக்கு பகிர்ந்த மெய் சிவம் என்றார். அப்போ கொல்லா நெறிய எவன் ஒருத்தன் கடைப்பிடிக்கிறானா அவன் தான் குருன்றார். குருன்னா அறிவாளின்னு அர்த்தம். ஒருத்தன் ஒரு உயிரை கொண்டுட்டானா அவன் அறிவு கட்டவன் உயிரை கொள்ளுவானா? சொல்லுங்க. அறிவு உள்ளவன் உயிரை கொல்லுவானா? கொல்ல மாட்டான். அப்போ அறிவு உள்ளவன் உயிரை கொல்ல மாட்டான். அப்போ அவன் குருவுக்கு சமமானவன். அதை குரு அருள் நெறின்றார். குரு அருள்னா உயர்ந்த நெறியை சொல்கிறார். அவன் தான் மனித பண்பு, மனித நெறி அப்படின்ற. அதான் சொல்கிறார், கொல்லா நெறிய குரு அருள் நெறியன பல்கால எனக்கு பகிர்ந்த மெய் சிவமென்று. பல்கால எனக்குன்னா இந்த உலகத்தை பல்காலம் இந்த சிவம்ன்றது உயிராக பகிர்ந்து இருக்குதான் எல்லா உயிருக்குள்ளும் அப்படின்றத பொருள் ரொம்ப அற்புதமாக விளக்குறார் வள்ளல் பெருமான். அவர் கிட்டத்தட்ட 6000 பாடல் எழுதுகிறார். 6000 பாடல் அற்புதம். அந்த ஒரு பாடல்லையும் அவ்வளோ பொருள் எழுதுகிறார். அதே போல் இந்த சாதி மதங்கள்லாம் உருவாக்கிறதுல அதுக்கும் சொல்கிறேன், சாதியும் மதமும் சமயமும் பொய்யன ஆதியில் உணர்த்தி அருப்பெரும் ஜோதின்ற. எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயத்த சொல்கிறாரு. சாதி பொய்யின்றார், சமயங்கள் பொய்யின்றார், மதமும் பொய்யின்றார். எல்லாமே மனிதன் உருவாக்கினது தான் இது. இதெல்லாம் பொய், இயற்கையாக ஒன்றும் வரலை இது அப்படின்றதுக்கு இதெல்லாம் பொய். அப்போ அந்த பொய்யெல்லாம் நீங்கள் விளக்கிட்டு அன்பு கருணை மனித நேயத்தோடு நீங்கள் வாழுங்கன்றது தான் வள்ளலார் வரார். வந்து அதாவது நான் வந்து எவ்வளோ ஆண்டவ முன்னயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள், பைபிள், திருக்குறான், பகவத்கீதை, ராமாயணம், திருவருப்பா, திருவாசகம், இந்த எல்லா நூல்களையும் படித்து அதுக்கு உள்ளக்குள்ளே என்ன சாராம்சமெல்லாம் இருக்குது நல்லதெல்லாம் எடுத்து மக்களுக்கு சொல்கிறதான் நம்ம வேலை. ஏன் அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணுறவோ, இவ்வளோ விஷயத்த நல்லதெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிக்கிறாங்க, ஆனால் அந்த மக்கள் ஏன் இந்த மாதிரி அறியாமையில் வாழறாங்க? அப்போ இந்த அறியாமை வாழ்க்கை தானே இவன் வாழ்க்கையை சிறக்குது. இப்போ அறிஞ்சு வாழ்ந்தானா வாழ்க்கை நல்லா தானே இருக்கும். இப்போ அறிவு உள்ளவன் வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? சிறப்பாக இருக்கும், சீராக இருக்கும், நேர்மையாக இருக்கும், நியாயமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். அப்போ அறிவு இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? துன்பம், துயரம், கவலை, நோய், நொடி, இப்படி தானே வாழறான். அப்போ அறிவோடு நீ வா அப்படின்றது தான் எங்கள் கருத்து. இது வந்த ஞானிகள் எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டான். இவங்க ஃபாலோ பண்ணல, அவ்வளோதான் விஷயங்கள்.